சரி, கடைசி பகுதியா இதுல ஒரு பார்ட் மட்டும் ஒரு சில செய்திகளை சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய பட்டறிவு என்னங்கிறத அடுத்தாப்புல வச்சுக்கலாம். இப்ப நோய் நாடுதல் அப்படிங்கறதுல நம்ம வந்து எப்படி ஒருத்தரை ஒருவருடைய நோயை பற்றி தெரிந்து கொள்வது அல்லது நோயை மருந்தை எப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில குறிப்புகள் மட்டும் நாம பார்க்கலாம். என்ன நோய்க்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதற்கான மருந்து என்ன அப்படிங்கிறது அந்த நூலில் கடைசி பகுதியில் ஒரு பாட்டில் வந்து அவர் சொல்லியிருக்கு. அதை நீங்கள் வந்து படித்து பார்த்து தான் பயிற்சியில் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து நாம் வந்து ஒருத்தருக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல் நிலையில் அவருக்கு காய்ச்சல் இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ காய்ச்சல் இரு அவர் வந்து என்னமோ தொல்லையோடு வருவாங்க, அந்த தொல்லையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னால் முதல்ல அவருக்கு காய்ச்சல் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ காய்ச்சல் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு கருவி இருக்கு, தெர்மோமீட்டர் இருக்கு. தெர்மோமீட்டர் வீட்டிலே வாங்கி வச்சுருப்பாங்க. தெர்மோமீட்டர் வந்து பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கு. அந்த கருவியை வைத்துக்கொண்டு எவ்வளவு காய்ச்சல் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அதற்கு மேலையும் அந்த கருவிகளும் இல்லாமல் இருக்கிற நிலையில காய்ச்சல் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தெர்மோமீட்டர் எடுத்து போக முடியாது. ஒரு அலுவலுக்கு போயிருக்கிறோம், அங்க வந்து ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது மருந்து கொடுங்களேன் அல்லது ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்கிற போல கேட்கிறேன். அப்போ வந்து தெர்மோமீட்டர் இல்லை, காய்ச்சல் பார்க்க முடியாது அப்படிங்கிற போலதான் சொல்ல முடியாது. அதனால இந்த கருவி இல்லாமலேயே காய்ச்சல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு இருக்கிறதுக்கு முதல்ல பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் இந்த பல்ஸ் பார்க்கும்போது பொதுவாக எவ்வளவு பல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண ஆவரேஜ் வயசில் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். சாதாரண ஆவரேஜ் வயசில் இருக்கிறவங்களுக்கு 70 to 75 வரையிலாம் அந்த பல்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் கவுண்ட் அவ்வளோ, ரெண்டு விரலால் அல்லது மூணு விரலால் சித்த மருத்துவத்தில் பார்க்குற போல வாத நாடி பித்த நாடி கப்ப நாடி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது வந்து பல்ஸ் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு படிங்க. படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வேற எங்கேயும் போடல, முதல்ல உங்கள் கையில் இருக்கிற நாடியவே இருப்பாங்க. ஒரு கையால் இன்னொரு கையில் நாடியை எவ்வளோ சரியாக இருக்குது, எவ்வளோ துடிப்பு இருக்குது, எவ்வளோ எண்ணிக்கை இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஒருத்தர் பார்க்க மருந்து கொடுக்கறதுனால அவர் வந்த உடனே அவருடைய கையை பிடிச்சு பாருங்கள். பார்க்கும்போது 70 to 75 அந்த நாடி துடிப்பு இருக்கணும். இயல்பான நாடி துடிப்பாக இருக்கும், ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தத்தோடு இருக்கக்கூடிய இயல்பான நாடி துடிப்பாக இருக்கணும். கொஞ்சம் வேறுபட்ட வகையில் இருந்தது அப்படின்னு சொன்னால், துடிச்சு இருந்தது நின்று போச்சு திரும்ப வருது நின்று போச்சு அப்படிங்கிறது போல் இருந்ததுன்னா, அல்லது எண்ணிக்கை குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பம்பிங் சிஸ்டத்தில் நெஞ்சாங்குழையினுடைய வேலைப்பாட்டில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லிடலாம், ஏதோ தொந்தரவு இருக்க மாதிரி இருக்குது, எதுக்கும் ஒரு ECG எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருங்களேன். மென்மையான உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, உடனே ஒழுங்கா அப்படின்லாம் சொல்ல வேண்டியது, ஒரு ECG எடுத்து பாத்துருங்களேன் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு தவிர்த்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது போல மென்மையா சொல்லி ஒரு வழிபடுத்துதல் அப்படிங்கிறத செய்யும். இந்த 70-75 மேல அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா, அது உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உறுப்புல ஏதோ ஒரு அலர்ச்சி இருந்தது, ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தது என்பதைத்தான் அது காட்டும். அப்படி காட்டுகிற போது இந்த 70 to 72 அப்படிங்கிறது சரியான எண்ணிக்கை. அந்த 70-72 10 பல்ஸ் அதிகமாக இருந்தது, 70-72 80-82 அப்படிங்கிறத போல அந்த பல்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அவருக்கு சிறுதரமான காய்ச்சல் இருக்கிறது. 98.4 அப்படின்னு இருக்கிறது, அவருக்கு வந்து 100 degree அளவில் காய்ச்சல் இருக்கிறது என்று நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காய்ச்சல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அவரு கூட தெரியாது. அந்த ஒரு மலேஜ் ஃபீலிங், ஒரு அன்வெல் ஃபீலிங் அப்படிங்கிறது தான் அவரால் அந்த நேரத்தில் உணர முடியும். அப்படி அல்லாமல் நீங்கள் வந்து பிடித்து பார்க்கும்போது ஒரு 100 degree அளவில் காய்ச்சல் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தலாம். ஒரு 10 pulse அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 1 degree மேலே காய்ச்சல் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். காய்ச்சல் என்ன அப்படின்னு சொன்னா, ரத்தத்தினுடைய வெப்பநிலை இருப்பாருங்க, அது அதிகமாகும்.
ரத்தத்தினுடைய வெப்பநிலை 98.4 டிகிரியில் இருக்கணும், அதனுடைய அதிகமாகிற நிலை தான் காய்ச்சல் அப்படிங்கிறது. அது எதை காட்டுகிறது அப்படின்னா, உடம்புல ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படிங்கிறது தான் அது காட்டுகிறது. இதை முதல்ல பாருங்க, அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதிகமான காய்ச்சல். ஒவ்வொரு தடவை 80 இருக்க வேண்டிய இடத்துல, 72 இருக்க வேண்டிய இடத்துல 82 இருந்தது, 90 இருந்தது, 100 இருந்ததுன்னு சொன்னாக்க, இந்த 90 100 இருக்கும்போதெல்லாம் அவர் வந்து காய்ச்சலாக இருக்கிறார் அப்படிங்கிறத இயல்பாகவே தெரியும். தொட்டு பார்த்த உடனே தெரியும் இந்த காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது தெரியும். ஒரு மட்டமான காய்ச்சல், ஒரு மிதமான காய்ச்சல் இருக்கும்போது இப்படித்தான் நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும். அப்படி அதுக்கு தகுந்தாற்போல மருத்துவ உதவியை நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு தகுந்தாற்போல நீங்கள் உடனே ஒரு மருத்துவரை பாருங்க, அல்லது உடனே ஒரு மருத்துவமனையில் மருத்துவம் செய்திருக்கீங்க அப்படி வழிபடுத்தணும். அதுக்காவது நாம் வந்து காய்ச்சலை வந்து பார்க்கணும். நம்மால் பார்க்கக்கூடிய நோய் தானா அப்படிங்கிறத நாம் வந்து உறுதிப்படுத்திக்கணும். இப்படி முதல்ல அதை பாருங்க. இது அந்த நூலில் இருக்காது, அதுக்காக நான் கூடுதலாக அதை வந்து சொன்னேன். இப்போ இது வந்து நம்ம நோய் நாடுதல் அப்படிங்கிறதுல பார்த்த வரையில் சில மருந்துகள், அந்த சில மருந்துகளினுடைய எந்த மருந்து அங்கே தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் வந்து நோய் நாடுகள் அவ்வளோதான். இது என்ன காய்ச்சல், இது என்ன அலர்ஜி, இது என்ன நோய் தொல்லை அப்படிங்கிறது நோயாளி குடும்பம் வரைக்கும் அவரே சொல்லுவார். அதுக்கு மேலே அந்த நோய் தொல்லைக்கு என்ன மருந்து இங்கே வேண்டப்படுகிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த நோய் நாடுதல் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்கிறோம். அவ்வாறு இருக்கக்கூடிய சில குறிப்புகள், பொதுவான குறிப்புகள், எளிமையான குறிப்புகள், இதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நம்ம காலையில் எழுந்த உடனே, காலையில் எழுந்த உடனே பெரும்பாலும் எங்கே போய் நிற்போம் அப்படின்னு சொன்னால் கண்ணாடிக்கு முன்னாலே இதுதானே. இது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இது வந்து ஒரு தேவையில்லாத அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லுது. கண்ணாடிக்கு முன்னாலே நிற்போம், கண்ணாடிக்கு வந்து முகத்தை பார்க்கணும், முகத்தை கழுவுறோம், முகத்தை பார்க்கணும், அதோடு நிறுத்திக்கிறோம். அதுக்கு மேலே இன்னொன்று செய்யணும், கண்ணாடிக்கு முன்னால் நின்று முகத்தை பார்த்துட்டு நம்ம நாக்கை நல்லா வெளியில் நீட்டி அப்படி நீட்டி கண்ணை, நம்முடைய நாக்கை நாம் வந்து கண்ணது நாம் வந்து பார்க்கணும், பார்க்க பழகிக்கணும். எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து நம்முடைய பல்ஸை பார்க்க பார்க்க பார்க்கத்தான் இன்னொருடைய பல்ஸை பார்க்கும்போது நமக்கு பிடிபடும். நாம் வந்து நம்முடைய நாக்கை பார்த்து பார்த்து அதனுடைய நிறம், அதில் இருக்கக்கூடிய கோட்டிங், அல்லது அதில் இருக்கக்கூடிய நீர் குமிழிகள், இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுடைய நாட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இது முதல்ல பார்த்துட்டு இந்த நாட்டில் இன்னது படம் இருந்தது, இப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நமக்கு இந்த மருந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறது. இப்போ நாட்டில் வந்து ஏதோ ஒரு வேற கோட்டிங் இருந்து, இப்போ காலி பாஸ் பார்க்கும்போது கருப்பாக இருந்ததுன்னு பார்ப்போம், நான் போய் கண்ணாடியில் நாளைக்கு பார்க்குறோம், நமக்கே தெரியாது கொஞ்சம் நேரங்களில், நம்ம நாங்க நம்ம பாக்குறது இல்ல, ஆனா பார்க்கும் கருப்பா இருக்கா சரி காலி பாஸ் சாப்பிடுறோம் அப்படின்ட்டு ஒரு 5 நாளைக்கு காலி பாஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாக்க பாருங்க, இருக்கிற வித்தியாசம் தெரியும். அப்ப உறுதிப்படுகிறது, அதாவது செல்ஃப் அசூரன்ஸ், இந்த மருந்து சாப்பிட்டா இந்த வேலையை செய்யும் அப்படிங்கறது நமக்கு உறுதிப்படும். எனவே நம்முடைய மருந்தை நாம வந்து தேர்ந்தெடுத்தது, நம்முடைய நாக்கை நாம் பார்த்தது அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதலாம் இருக்கும். இப்படி நாம் வந்து படிப்படியா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த நோய் நாடுகின்ற உத்திகள் இருக்கு பாருங்க, இந்த உத்திகளை வளர்த்து கொண்டே போகணும். அந்த வகையில தான் சில உத்திகளை நாம் இங்கே பார்ப்போம். நோயின் நடை, நோயின் நடைன்னு சொன்னா நோயினுடைய அதிகமாகிறது அல்லது குறைவு, நோய் மிகுவது அல்லது குறைவு. எல்லா நேரத்திலையும் நோய் வந்து ஒன்று போல இருக்காது, கண்டினியூஸா ஒன்று போல இருக்காது. இந்த நான் ரெமிட்டன் ஃபீவர் அப்படிங்கிறதுல தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே போல காய்ச்சல் இருக்கும். ரெமிட்டன் ஃபீவர்னு பார்த்தீங்கன்னாக்க காலையில் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும். ஆக நோய் வந்து சில நேரங்களில் அதிகமாகும், சில நேரங்களில் குறையும், சில சூழல்களில் அதிகமாகும், சில சூழல்களில் குறைஞ்சிருக்கும். இதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த நோய் நடை அப்படிங்கிறது சில மருந்துகளை காட்டுகின்ற அறிகுறியாக அது இருக்கும். அந்த நோயின் நடை அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் மொடாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நோய் அதிகமாவது அல்லது நோய் குறைவு, நோய் அதிகமாவது அல்லது குறைவு. அது நம்ம வந்து நோய் நடை, நோய் எப்படி நடக்கிறது, அது அதிகமாக நடக்கிறதா குறைந்து நடக்கிறதா, என்ன காரணங்களால அது அதிகமாகிறது அல்லது குறைவாகிறது என்பது நாம் வந்து தெரிந்து கொள்ளணும். அதற்குரிய மருந்துகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அந்த மருந்தை டக்குன்னு சொல்ல முடியும். என்ன அந்த நடை இருக்கும் அப்படின்னு சொன்னால், காலையில் நோய் மிகுது, என்ன நோயாக இருக்கட்டும், காலையில் நோய் மிகுது, அதுக்கப்புறம் போக போக போக
குறைஞ்சது அப்படிங்கறது போல இருந்ததுன்னு சொன்னா நேட் மோர் நெட் ஏன் அது காலையில மிகுந்தது ஏன் அது காலையில குறைந்தது அப்படிங்கறது கேள்வி. காலையில ஒரு அஞ்சாறு நாள் பாக்குறேன் காலையில எழுந்தோம்னா இப்படி இருக்கு அப்புறம் போக போக சரியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்யணும் நேற்று மூரா நேற்று சொல்லலாம். இப்ப இந்த ரெண்டு மருந்து 12 மருந்துல ரெண்டு மருந்து இருந்துச்சு ரெண்டு மருந்துல எது அப்படிங்கிற தெரியறதுக்கு என்ன ஒண்ணு நீரை பிடிச்சு விடணும் இன்னொன்னு நீரை தள்ளணும் வேறுபடுத்துறது அப்படிங்கிறது பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஒன்று ரெண்டு கேள்விகளை கேட்ட உடனே ஒரு நேற்று மூர் அல்லது நேற்றம் இதை கொடுக்கும்போது அவர் வந்து சரியாக இப்படி அந்த அறிகுறிகள் அப்படிங்கிற நோயின் நடையை பற்றி நமக்கு தெரிந்திருப்பது அந்த நோயின் நடை ஒவ்வொரு மருந்திலேயும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நமக்கு உதவும். பகலில் மிகுதல் பகல் நேரத்தில் மிகுதல் பகல் நேரத்தில்னா கதிரவ வெப்பம் அதிகமாக இருப்பாருங்க அந்த எழுகின்ற போது நோய் மிகுவது அப்படிங்கிறது நேற்றம் மிகப்பிடிக்கும். மாலையில் மிகுதல் அப்படிங்கிறது காலை கல்வி தட்ப வெப்ப மாற்றங்களால் மிகுதல் தட்ப வெப்ப மாற்றங்கள் அப்படின்னு சொன்னாக்க குளிர்ல இருந்து வெப்பம் வெப்பத்திலிருந்து குளிர் காற்றிலிருந்து மழை இப்படி மாறுகிற போது நோய் தொல்லைகள் வருது பாருங்க அப்படி நோய் தொல்லை வந்தன அப்படின்னு சொன்னா அது வந்து கல்காரியா பாஸ்பாடிக்கம். குளிர்காலத்தில் மிகுதல் காலிமூர் சைலிசியா குளிர்காலம் சொன்னாக்க இந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இருப்பாங்க இப்ப பொதுவா பெங்களூர்ல வந்து 27, 28, 30 அப்படிங்கிறது பொதுவா இருக்கும் சன்னா சம்மரா இருந்ததுன்னா 30, 32 இருக்கும் இது சரியா இருக்கும். இந்த நிலை இல்லாம அந்த சாதாரண இருக்க வேண்டியதுக்கு இல்லாம குறைந்து விட்டது 15-16 ஆயிட்டது அப்போ வந்து அந்த நோய் தொல்லை மிகுகிறது அப்படின்னு சொன்னா அது குளிர்காலத்துல தட்ப மாற்றத்துல வரக்கூடிய ஒன்று. குளிர்காலத்தில் மிகுதல் நோய் மிகுதல் காலிமூர் சைலிசா என்ன நோய் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய நோய் மிகுகின்றது அவ்வளவுதான். அதனால அந்த குளிர்காலத்தில் மிகுந்ததுன்னு சொன்னாக்க காலிமூர் சைலிசா. ஈரப்பதத்திலும் மழையாலும் மிகுதல் ஏற்கனவே பார்த்துருக்கோம் வாதம் எதனால் அதிகமாச்சு ஈரப்பதத்தில் இருந்ததுனால அவருக்கு வந்தது மழை காலத்தில் அந்த நோய் தொல்லை வந்தது எதனால வந்தது மழை ஈரப்பதம் அதனால நோய் தொல்லை மிகுந்தது. நேற்று கொடுத்து பாருங்க ஃபெயிலாக மற்ற நேரத்தில் சரியா இருக்கு மழை வந்துச்சுனாக்கா தாங்க முடியாது அப்படின்னு சொன்னா நேற்றம் சொல்லுங்க கொடுத்து பாருங்க அந்த நோய் தொல்லை அது வாதமாக இருக்கட்டும் காய்ச்சலாக இருக்கட்டும் இன்டர்மீடியன் ஃபீவராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது வந்து அந்த மருந்து வந்து கேட்போம். நேற்றம் சொல்லு இயக்கத்தின் போது மிகுதல் இயக்கத்தின் போது மிகுதல்னா உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எழுந்து நடக்கிறது வேலை செய்யறது அது செய்யறது செய்யறது அப்படிங்கிற அந்த மூமெண்ட் இருக்கு பாருங்க அந்த மூமெண்ட்னால ஒருத்தர் நோய் மிகுகின்றது அப்படின்னு சொன்னா காலிமூர் காலிபாத் நெக்ஸ்ட் மென்மையாக தொடுவதால் மிகுதல் அழுத்தினால் குறைதல். இப்போ லேசா தொட்டா ஐயோ தத்துவார் நல்லா அழுத்தி கொடுத்தா சுகமா இருக்கு இப்படி மென்மையாக தொட்டால் மிகுதல் அழுத்தினால் குறைதல் அப்படிங்கிறதுக்கு மெக்னீசியம் பாஸ்பரேட் நரம்பு இந்த நரம்பு லேசா தொட்டோடனே அது ஆகுங்குது கொஞ்சம் அழுத்தி பிடிச்ச உடனே விரைப்பா இருக்கிறது அழுத்தி பிடிச்ச உடனே கொஞ்சம் சுகமா இருக்கு அதனால அப்போ வரும்போது மேற்பாடு. கடலில் குளிப்பதால் மிகுதல் கடல்ல அந்த உப்பு தண்ணீர்ல குளிக்கிறதுனால மிகுவது வந்து காலிமூர் தண்ணி. இப்படி இந்த நோயின் நடை நோய் வந்து எப்போது மிகுகின்றது எப்போது குறைகிறது என்னென்ன மருந்து அதற்கு குணமாக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் என்பது நாம் வந்து தெரிஞ்சிருக்கோம். 7 மருந்துதான் 7 மருந்து நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா என்னென்ன காரணத்தினால் இது இருந்தது என்று தெரிஞ்சுன்னா அந்த மருந்து கட்டணம் அப்படியே கொடுக்க முடியும். அடுத்தது ஒவ்வொரு நோயும் கழிவு பொருள்களை வெளியேற்றிருக்கும் இன்ஃபிளமேஷன் இப்படி வந்துட்டது அப்படின்னு சொன்னா வேர்வை அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அல்லது ஏதோ ஒரு நோய் தொல்லை இருந்ததுன்னு சொன்னா சில கழிவுகளை அந்த நோய் வந்து வெளியேற்றுகிறது. அந்த கழிவுகள் அந்த நோயினுடைய கழிவுகள் அந்த இடத்திற்கு என்ன மருந்து தேவைப்படும் அப்படிங்கிறத காட்டுகின்ற ஒன்றாக இருக்கும். அப்படி என்னென்ன கழிவு என்னென்ன மருந்தை காட்டுகிறது நார் போன்ற கழிவு நார் போன்ற கழிவு அப்படின்னு சொன்னா இப்ப காலையில பல் தேய்க்கிறோம் பல் தேய்ச்சிட்டு கொப்பளிச்சுட்டு நாக்க வலிக்கிறோம் வலிக்கும் போது அப்படியே நார் போல மாசு வந்தது இது ஒண்ணு ஏதோ கட்டி இருந்தது கட்டியிலிருந்து பழுத்தது கீழ் வந்தது வெள்ளையா வந்தது வெள்ளையா வந்தது அப்படியே நூர் போல நார் போல அப்படியே அது வந்தது என்ன மருந்து காட்டுகிறது காலிமூர் அப்படிங்கிறத காட்டுகிறது. எனவே நார் போன்ற கழிவு அது எதுவா இருந்தாலும் சரி ஃபைபரஸா இருந்தது நார் நாரா இருக்கக்கூடிய ஒன்றா இருந்தது
அப்படின்னு சொன்னா அப்ப அதனுடைய பொருள் என்ன? நார்த்திசை நாரிலா திசைன்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க, அந்த நார்த்திசை பாதிப்பு அதனால இது நார்கூன்ற கழிவு வருகிறது என்பதை நாம வந்து தெரிந்து கொள்ளணும். எனவே நார்கூன்ற கழிவு தாலிமூர் வெண் புரதம் மிகுந்த குருதி நீர், வெண் புரதம் குறைந்த குருதி நீர். இந்த குருதி நீர் அப்படின்னு சொன்னா ஊநீர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். அது ரத்தம் அல்ல, ரத்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு குருதி நீர் அதுதான் ஊநீர் அப்படிங்கிறது. ஒரு ஒரு கிளாஸ் ரத்தத்தை நிரப்பி அப்படியே வைத்து விடு, கட்டி இல்ல உறைந்துவிடுது, இல்ல உறைந்து விடாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில வைங்க. அப்படி வைக்கும் போது என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, கீழே வந்து அந்த கட்டியா இருக்கிறது வந்து கீழே போயிடும், சிவந்து கட்டியா இருக்கிறது, மேல வந்து கலர்லெஸ் வாட்டர் கலர்லெஸ் வாட்டர். அந்த கலர்லெஸ் வாட்டர் என்ன அப்படின்னு சொன்னா ட்ராம்போசைட்ஸ் லிம்போசைட்ஸ் பார்த்து பாருங்க, அந்த அணுக்களுடைய வடிவம் டபிள்யூபிசின்னு பார்த்து பாருங்க, அந்த வடிவம் தான் கட்டியா உறைந்து கீழே இருக்கு. ஆக அந்த மேல இருந்த கலர்லெஸ் வாட்டர் இருக்கு பாருங்க, ஃப்ளூயிட் இட்ஸ் நாட் வாட்டர், திக்காவே இருக்கும், அந்த ஃப்ளூயிட் இருக்கு பாருங்க, அந்த ஃப்ளூயிட் தான் என்ன இதுல இருந்தது அப்படின்னு சொன்னா குருதி நீர், குருதி இல்ல குருதியில இருக்கின்ற நீர். அதுல வந்து புரோட்டீன் இருந்தது, வெண்புரதம் இருந்தது அப்படின்னு சொன்னா நேற்றமூர் குருதி வெண்புரதம் மிகுந்து இருந்ததுன்னு சொன்னா கல்காரியா பாஸ்பாரிகம், வெண்புரதம் குறைந்த குருதி நீர் அப்படின்னு சொன்னா நேற்றமூர். இந்த கல்காரியா பாஸ்பாரிகத்தை இன்னும் நம்ம பின்னால பார்க்க போறோம், பார்க்கும்போது அதுல வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உறுதிப்படுத்துவதற்கு வேற சில அறிகுறிகளும் இருக்கும். குருதி நீரும் சீழும் கலந்தது, ரத்தம் வராது. எது வரும்னு சொன்னாக்க குருதி நீர் இருக்கும், அந்த குருதி நீரோட சீழ் கலந்திருக்கும். அப்படி சீழ் கலந்திருந்தது அப்படின்னு சொன்னா காலி சல்பூரிக்கம், குருதியும் சீழும் கலந்தது, குருதி நீர் இல்லாம பிளட் அண்ட் பஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் காலி சல்பூரிக்கம். குருதியும் ஊநீரும் கலந்தது, இந்த குருதியும் ஊநீரும் கலந்து குருதியும் வரும், அதே நேரத்தில் குருதி நீரும் ஊநீரும் வந்திருக்கும், அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா காலி பஸ். அப்படி வரும்போது அந்த நாற்றம் அப்படிங்கிறது அந்த ஊநீர் அப்படிங்கிற நாற்றம், ஊநீர் அப்படின்னு சொன்னா ஊன்ல இருந்து வரக்கூடிய நீர், சதையிலிருந்து வரக்கூடிய நீர். சதையிலிருந்து எப்போது அந்த நீர் வெளியேறுகிறதுனா ஃபியூட்ரிட் கண்டிஷன், அழுகிய நிலையில தான் அந்த நீர் வந்து வெளியேறும். அப்படி வெளியேறியதுன்னு சொன்னா காலி பார், நாற்றம் மிகுந்த வெளிப்பாடுகள், அது நாற்றம் மிகுந்துதான் இருக்கும் இருந்ததுன்னு சொன்னா காலி பார். ஆக ஒரு நோய் கழிவுகள் என்னென்ன நிலையில இருந்ததோ அதை வைத்துக் கொண்டு அந்த மருந்தை நாம வந்து தேர்ந்தெடுக்க முடியும். நாற்றத்தோட இருந்ததுன்னா கண்ணை மூடிக்கிட்டு காலி பாஸ் கொடுக்கலாம், நார் போல இருந்ததுன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு காலி மோர் கொடுக்கலாம், அது வந்து அந்த மருந்து கேட்கும் அந்த நோய் நிலையை மாற்றம். புரோட்டீன் வெண்புரதம் அப்படிங்கறத நாம வந்து பார்த்து பார்த்து பழகணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அவங்க வந்து சொல்லுவாங்க சிறுநீர்ல வந்து புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, பிளட்ல வந்து புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பார்த்து பழகணும் அப்படின்னு சொன்னாக்க புரதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்ப காதுல இருந்து வரக்கூடிய இது சொன்ன பாருங்க டிஸ்சார்ஜ், அந்த டிஸ்சார்ஜ் வந்து மஞ்சளா இருக்கும் அல்லது வேற ஒரு நிறத்துல இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும் சொன்ன பாருங்க, கலர்லெஸ்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து புரதம், புரதத்தோட சேர்ந்து வலி இருந்ததுன்னா அதுக்குரிய மருந்து. இப்படி நாம வந்து பழக்கத்தினால அதை தெரிஞ்சுக்கணும். நாக்கு சுவை உணர்வு, நாக்கில் இருக்கக்கூடிய சுவை உணர்வு, நாக்கில் இருக்கக்கூடிய சுவை உணர்வு ஒவ்வொன்றும் ஒரு மருந்தை காட்டுறதா இருக்கும். கசப்பு சுவையா இருந்தது அப்படின்னா என்ன மருந்து, புளிப்பு சுவையா இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன மருந்து. நமக்கு நாக்கில் சுவை தெரியுமா இல்லையா, சில நேரங்களில் உப்பு இருக்கும், சில நேரத்தில் கசப்பா இருக்கும், சில நேரத்தில் புளிப்பா இருக்கும். அப்படி புளிப்பா இருக்கிறது கசப்பா இருக்கிறது உப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு மருந்தை காட்டுகிற ஒன்றாக இருந்தது. உப்பு சுவை இருந்தது அப்படின்னு சொன்னா நேற்றம், சப்புன்னு இருந்தது இந்த டேஸ்ட் தெரியல அப்படின்னு சொன்னா காலிசம், கெட்ட நாற்றம் உள்ள கெட்ட சுவை, எதை சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி கெட்ட நாற்றத்தோட இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கெட்ட நாற்றம் வந்துச்சுனாக்க காலிசம் சொல்றீங்களா, அதை நேற்றம் பார்த்து கேஸ் புளிப்பு வாங்க. ஒரு வாங்கி இருக்கோம்,
போன் வந்தது. போன் வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஏதோ அவங்க வீட்டுக்கிட்ட போயிருந்தேன் நானு. ரொம்ப நாளா கோயம்புத்தூர்ல இருந்து மதுரையில இருந்து வந்தவங்க, வீசிங் மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்தம்மா சரி சொல்லிட்டு எல்லாம் எங்க போனாலும் அது ஏதோ பெரிய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சுட்ட மாதிரி போற வழியே கேட்பாங்க, அந்த வழியே நம்ம சொல்றபடியே ஆயிடுச்சு நேரத்துல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஊரை விட்டு ஊர் வந்தாங்க என்ன காரணம் கேட்டேன். அப்போ ஒரே ஒரு த்ரீ டோஸ் அர்ச்சனை கார்டம் கொடுத்து அந்த குழந்தைக்கு மிராக்கள் மறுநாள் காலையில இருந்து அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு போன் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு நாள் அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தோம், இவ்வளவு பெரிய குழந்தைதான் நல்லா இருக்குன்னு. அப்புறம் போனவன் ஒரு போன் அவங்ககிட்ட இருந்து என்னன்னாக்கா ஒரே ஃபீவரு குழந்தைக்கு ஒண்ணுமே முடியல. போன்ல போய் நம்ம அதிபதி எல்லாம் கேட்கணும் அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கணும், எனக்கு என்ன அது கேட்கறாங்களே சரி உடனே எனக்கு வந்து நம்ம இந்த மருந்து நிலம் வந்து சரி என்ன எதுனாலனா ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே இல்லை வீட்டுலதான் இருக்கணும். சரி ஐஸ்கிரீம் எதுவுமே இல்லை எதுவுமே சாப்பிடல வெளியும் போல எது கேட்டாலும் அந்தம்மா ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபீவர் இருக்கு அப்புறம் வாமிட் இருக்கு அப்படின்னாங்க. சரி வாந்தி இருக்கா, சரி என்ன சாப்பிட்டான்னு ஒன்னும் சாப்பிடலங்க வீட்டுல தோசைங்க அவ்வளவுதானே சாப்பிட்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி இதுல போய் நான் என்ன கொடுக்க முடியும் உடனே கேட்டேன், வாந்தி என்ன வாந்தி எடுத்தால புளிப்பா கசப்பான்னு கேளுங்க புளிப்புன்னு சொன்னாங்க. கேட்டுருக்காங்க அந்த குழந்தைகிட்ட கேட்டுருக்காங்க, கேட்டு கேட்டு தெளிவு அவங்க கேட்டு தெளிந்து இருக்காங்க புளிப்பா இருப்பாங்க ஒன்னும் சொல்ல நேரம் கொடுங்க குழந்தைக்கு அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நிக்கப்பட முடியாத அன்னைக்கெல்லாம் வாங்கி நிறைய எடுத்து ஜமா இருந்த குழந்தை மறுநாள் காலையில மேல் வீட்டுல ஓடி போய் பார்த்துக்காங்க அப்படிக்கு அந்த குழந்தை வேற நேரம் பார்த்துதானே குடிச்சிருக்கோம் என்ன ஆயிடுச்சுன்னு போய் பார்த்துக்காங்க. பார்த்தா எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போறேன்னா வேணாதுன்னா இல்ல இல்ல நான் ஸ்கூலுக்கு போறாட்டி நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சோ எதுக்காக சொல்றேன்னா எல்லாருக்குமே சில நேரத்துல வந்து நம்ம சில குறிப்பை வந்து கவனமா கேட்டாக்கா பெரிய விஷயம் கூட நமக்கு வந்து பெரும் உதவியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்ம ஒரு சின்ன அறிகுறி எடுத்து கொடுத்தது இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது இது போன வார இருக்கு. அந்த மாதிரி நிறைய கேஸ் வச்சுக்கு நேரம் இவங்க மிஸ்ஸர்ல வாட்டி ஏர்போர்ட் நாளைக்கு யூஎஸ்ஏ போயிட்டு இருக்காங்கன்னா நைட் கிளம்புறாங்க மார்னிங் ஒரு போன் வருது, அய்யோ என்னால நடக்கவே முடியல காலி முதுகு ரொம்ப வலி என்ன பண்றது என்ன சாப்பிட்டீங்க ஐயா சொல்லாதீங்க நான் மட்டும் அதை சாப்பிட்டேன் போறது இந்த வழியோட நினைச்சேன் நீங்க கொடுத்தது அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அந்த அளவுக்கு இந்த மருந்து வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. காய்ச்சல் காய்ச்சல் என்ன காய்ச்சல் தெரியாது என்ன காய்ச்சல் நமக்கு யாருக்கும் தெரியாது காய்ச்சல் என்ன தெரியாம என்ன செய்யறது கூட ஒரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் தான் வாந்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இப்ப காய்ச்சல் வாந்தி இப்ப காய்ச்சல் வாந்தி அப்படிங்கறத வச்சுக்கிட்டு எந்த மருந்தையும் பண்ண முடியாது. அடுத்து கூடுதலான என்னது அந்த வாந்தி எடுத்தது என்னன்னு பாருங்க. அது கசப்பா இருந்தா என்ன மருந்து கொடுத்துருப்பாங்க புளிப்பா இருந்தது நேற்று அந்த வாசனையை தாங்க முடியல இந்த ஒரு அறிகுறி. அதாவது நாம வந்து ரொம்ப ஆழமா போய் எதையும் கேட்கல வைக்கல அதுவும் போன்ல அவங்க வந்து டீல் பண்ணு அப்படி இருக்கும்போது எந்த பிளட் டெஸ்ட் பண்ணாம எந்த இது பண்ணாம அது பண்ணாம இது பண்ணாம ஒரு காய்ச்சல் அப்படிங்கிறது பொதுவா மூணு நாள் நாலு நாள் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு இரவுல ஒரு ஒரு சரியான நிலை ஒரு இயல்பான நிலை திரும்பும்படியா செய்திருக்குது அப்படின்னு சொன்னா நாம வந்து இந்த மருந்துகளுடைய அருமைப்பாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ன சின்ன குறிப்புகள் வந்து நமக்கு வந்து எப்படி உதவுகின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உப்புச்சுவை நேற்றம் உப்பு அது எடுத்து உப்பா இருந்ததுன்னா நேற்றம்
அவங்க வாயில உமிழ்நீர் வந்ததெல்லாம் உப்பா இருந்ததுன்னு சொன்னா கப்பன்ற சுவை காலிசால் கெட்ட நாற்றம் உள்ள கெட்ட சுவை காலிசால் நாக்கு மாசுபடுது. அதான் தொடக்கத்திலேயே சொன்னேன் நம்ம நாட்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம அடுத்ததுல படம்லாம் சேர்ந்து போட்டிருந்தோம்னா இன்னும் தெளிவாக இருக்கும். நாட்டில் ஏதாவது ஒரு மாசு இருக்கும், அது ரொம்ப மென்மையான மாசு அப்படிங்கிறது எதையும் காட்டாது. அடர்த்தியாக தொடர்ந்து இருக்கக்கூடிய மாசாக இருந்தது அழுக்காக இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்தை காட்டும். அடர்த்தியான வெண் மாசு காலி மூ வெள்ளையாக இருக்கிறது, டிஸ்சார்ஜ் வெள்ளையாக இருந்தது, நாக்கிலிருந்து வர வெள்ளையாக இருந்தது, அல்லது கழிவுகள் வந்து நார்போல இருந்தது காலிமூ, அதுதான் ரொம்ப எளிமையாக போச்சு. நோயை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சில குறிப்புகள் வந்து தெளிவாக கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அந்த மருந்தை நம்ம வந்து சக்குன்னு கொடுக்கணும். ரெண்டு வேளை மூணு வேளை மருந்து கொடுத்து அவங்க வந்து இயல்பான நிலைக்கு திரும்ப வைக்கலாம். மெல்லிய வெண்மாசு நாக்கின் ஓரங்களில் உமிழ்நீர் குமிழ்கள். கடத்தியாக இருக்கக்கூடிய வெண்மாசு அப்படின்னு சொன்னால் ஒரு மருந்து, மென்மையாக இருக்கக்கூடிய வெண்மாசு நாக்கினுடைய ஓரங்களில் என்ன இருந்ததுன்னு சொன்னால் நீர் குமிழி. இந்த கடல் நீர் உப்பு உப்பு பாயிற இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்க நீர் குமிழி தரும். அந்த உப்பு நீர் குமிழி ரெண்டும் சேர்ந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அந்த நீர் குமிழி அப்படிங்கிறது நாட்டில் இருந்தது. நீர் குமிழி என்ன? உமிழ்நீரினுடைய குமிழி. அந்த உமிழ்நீரினுடைய குமிழிகள் அந்த நாட்டில் படர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து நேற்றம் நியூர் அப்படிங்கிறத காட்டுகின்ற. மெல்லிய நீளம் அல்லது பச்சை நீர நாக்கு நேற்றம் சார். பல நேரங்களில் அவங்கள கேட்டு கேட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாது, ஒன்றும் புரியாது. என்ன மருந்தை கொடுக்கணும்னு சரி, கடைசியாக நாக்கை நீட்டுங்கன்னு பார்த்தாக்கா ஆட்டுக்காங்க. நாக்கை நீட்டுங்கன்னு பார்த்தா டக்குன்னு பிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் மழுப்பலாகவே இருந்தாங்க. மழுப்பலாக இருந்தாலும் அவங்க புரிய பற்றி அவங்களுக்கு தெரியாமலே இருந்தது. அதனால அவங்களும் தெளிவாக இருந்ததையும் சொல்ல முடியலை. அப்படி சொல்ல முடியாதவங்களை என்ன எது சொல்ல வைக்க எது உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னால் நாக்கு உணர்த்துகிறது. நாக்கை நீட்டுங்கன்னு காட்ட உடனே அந்த நாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பச்சை நீளம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஏதாவது ஒரு நிறத்தில் இருக்கும். இயல்பாக இருக்கக்கூடிய நிறத்தில் இல்லாமல் இப்படி பச்சையான அல்லது நீளமான ஒரு நிறத்தில் இருந்தது, அந்த ஷேடில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து நேற்று. இப்படி இந்த ஒரு அறிகுறினாலே ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் அவங்ககிட்ட பேசிட்டு அறிகுறிகள் கிடைக்காத நேரத்தில் கடைசியாக இந்த ஒரு நாக்கை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நாக்கை பார்த்த உடனே இந்த மருந்து வந்து செட் ஆனது. அது இதற்கு மட்டும் இல்லாமல் ஹோமியோபதிக்கும் அது செட் ஆகுது. ஹோமியோபதியில் 200 ஒன்றமெல்லாம் கொடுப்பது கூட அந்த மருந்து வந்து அந்த அறிகுறி வந்து பயன்பட்டுருக்கு. மெல்லிய நீல நிறம் அல்லது பச்சை நிற நாக்கு நேற்றம் சார். கடுவை அரைத்து பூசியது போன்ற கருமையான நாக்கு. கருநாக்கு இல்லை, இப்போ கருநாக்குன்னு சொல்லுவோம், எங்கேயாவது ஒரு வாரத்தில் கருப்பாக இருக்கிறது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க நோய் அறிகுறினால நாக்கு வந்து கருப்பாக கடுகு கருப்பாக இருப்பாங்க. அந்த கடுகு கருப்பாக இருக்கிற கடுகு அரைத்து பூசியதை போல நாக்கில் வந்து அப்படி ஒரு ஒரு லேயர் போல இருக்கும், லேயர் போல இருக்கும். அப்படி லேயர் போல கருப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா காலிஃபார். அது லேயர் போல தான் கருணாக்கு சொல்லுங்க. கருணாக்கா இருக்கிறது இல்லை, கருணாக்குன்னு சொன்னாக்கா முழுசு நாக்கும் கருப்பா இருக்காது, சில இடங்கள்ல மட்டும் கருப்பா இருக்கும். அது இந்த மருந்து உதவும். கொடுத்து பாருங்க, வேணா வேற எதுவும் கொடுத்து பாருங்க. குறைஞ்சிருக்கா? அது வந்து இயல்பாகவே இருக்கக்கூடிய நாக்கா இருந்ததுன்னா கிடையாது. நோய் நிலையில கருப்பா இருக்கும். நோய் நிலையில கருப்பாக இருந்ததுன்னா காலிஃபாஸ் அப்படிங்கிறது கேட்கும். கடுவையை அரைத்து பூசியது போன்ற கருமையான நாக்கு காலிஃபாஸ். பொன் நிறமான மாசு பார்த்தோம் இல்லையா, நேரம் பார்த்து பார்க்கும்போது கண்ணில் அந்த கண் பீழை வந்து பொன் நிறத்தில் பொன் போல மஞ்சள் நிறத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நாட்டிலேயே அந்த பொன் போன்ற நிறத்தில் இருந்தது. இதுவும் அதை போல ஒரு நல்ல அறிக்கை நேற்றம் பார்த்து. மெல்லிய மஞ்சள் நிற மாசு காலிசல், அடர்த்தியான வெண் மாசு கல்சல். இல்லை, அடர்த்தியான மஞ்சள் நிறமாக திருத்தி மஞ்சள் நிறம் திருவிழா புத்தகம் இருக்கா? புத்தகம் அடர்த்தியான மஞ்சள் நிறமாக வெண்மாசம். அடர்த்தியான வெண்மாசனாக்க காலி வெண்மாசுங்கிறத மஞ்சள் நிற மாசம் புத்தகத்தில் பூபதி
அந்த நாக்கில் இருக்கக்கூடிய மாசு படிவுகள் அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா நோய் கழிவு அப்படிங்கறத காட்டுகிறது. அந்த நோய் கழிவுகள் எப்படி இருந்தன அப்படிங்கறத வைத்துக் கொண்டு அந்த உரிய மருந்து நாம வந்து எளிதாக தேர்ந்தெடுக்கும். சீழ் வெளிப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். அந்த சீழ் வெளிப்படுறது எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கு, நாக்கை வச்சு எப்படி இருந்தது, சுவை எப்படி இருந்தது, இதை வைத்துக் கொண்டு அந்த மருந்துகளை எளிதாக பார்க்க முடியும். பசு மஞ்சள் நிற சீழ், பசு மஞ்சள் நிற சீன்னு சொன்னாக்க மஞ்சளாக இருக்காது பச்சையாக இருக்காது, ரெண்டுக்கும் இடையில ஒரு கலர் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சீழாக இருந்தது சொன்னா காலிமூர் பாலிசன். பொன் நிற சீழாக இருந்ததுன்னு சொன்னா நேற்றம் பால். தெளிவான சீழ் அது பட்ட இடத்தில் அரித்தல். தெளிவானதுன்னு சொன்னா கலர்லெஸ் ஃப்ளூயிட், கலர் இல்லாம என்ன கலர்னு சொல்ல முடியாத பளிச்சுன்னு இருக்கிறது, பிரைட்டா இருக்கக்கூடிய சீழ். அப்படி பிரைட்டா இருக்கக்கூடிய சீழ் அது பட்ட இடத்துல அரிக்கும், பட்ட இடத்துல உள்ளுக்குள்ள அப்படியே அரிக்கிறது போல இருக்கும். அது பட்டு மூக்கில் பட்டுச்சுன்னா மூக்கில் ஒரு அரிப்பு உண்டாகுது, அரிப்புன்னா உள்ள குடஞ்சு எடுக்கிறது போல அந்த ஒரு இது இருக்கும். மெல்லிய மஞ்சள் நிற சீழ் காலிசல், கெட்டியான மஞ்சள் நிற சீழ் கல்சல் சைலிசியா, கல்காரியா சல்பூரிக்கமும் இதுல சரியா இருக்கு. கெட்டியான மஞ்சள் நிற சீழ் கல்காரியா சல்பூரிக்கம் அதுல வந்து திருத்திக்கிட்டீங்க சைலிசியா. சளி வெளிப்பாடு இந்த சீழ் அப்படிங்கிறது போல இருமி அல்லது சிந்தும் போது வரக்கூடிய சளி, நார் போன்ற சளி ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. நார் போன்ற வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா களிமூர், நார் போன்ற சளி களிமூர். முட்டையின் வெண் கரு போன்ற சளி, முட்டையை உடைச்சிட்டு மஞ்சள் கரு அல்லது வெள்ளைக்கரு, அந்த வெள்ளைக்கரு கலர்லெஸ்ஸா இருக்கும், சும்மா பேருக்கு தான் வெள்ளைக்கருன்னு சொல்றோம். அப்படியே மூக்குச்சளி மாதிரி இருக்கும், நூல் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சளியாக இருந்தது, முட்டையின் வெண்கரு போன்ற சளியாக இருந்ததுன்னு சொன்னா கல்கரியா பாசம். புரதம் கேட்டீங்க இல்லையா, இந்த வெண்கரு தான் புரதம், புரோட்டீன். மஞ்சள் நிறத்தில் கெட்டியான செளி கல்கரியா புளோரிகம், பொன் நிறச்செளி நேற்றம் பாஸ், மஞ்சள் அல்லது பச்சை நிறச்செளி காலி சல்பூரிகம். பளபளப்பாகவும் அரிசி கஞ்சி போலவும் உள்ள செளி நேற்றம் வேணும், கொடு மாற்ற செளி காலி. சரி, இது போல நாங்க வந்து இந்த வகுப்புகளை எந்த விதமான ஊதிய நோக்கம் லாப நோக்கம் எதுவும் இல்லாம பரப்பணும், தமிழ் உலகத்துக்குள்ள பரப்பணும் அப்படிங்கிறனால இதை வந்து செய்து வருகிறோம். இதுல என்ன நாங்க இதுவரைக்கும் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மாற்று மருத்துவ அறிமுகம், அதாவது பொதுவான மக்களுக்கு என்ன மருத்துவத்தை தேடி போகணும், இதனால என்ன நமக்கு நன்மை இருக்கும், என்ன தேடி போனால் தாங்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிற வகையில் மாற்று மருத்துவ அறிமுகம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், ஒரு திட்டம் இருக்கு. அரை நாள் காலையில் 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடிச்சிடும். 3 மணி நேரம், 1.5 மணி நேரமா 3 மணி நேரம், 2 அமர்வுகள் பொதுமக்களுக்கு உரிய, யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம், அது போல இருக்கிறது. 2வது வந்து பன்னிரு திரளை உப்பு மருத்துவ பயிலரங்கு, இப்ப நடந்தது பாருங்க அந்த பயிலரங்கு. 1 நாள் 6 மணி நேரம், 4 அமர்வுகள், ஹோமியோபதி பயிற்சியாளர்கள், ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஆகிய எல்லாருக்கும் உரியது. மலர் மருத்துவ பயிலரங்கு அண்மையில் திண்டுக்கல்ல நடந்தது, 2 நாள் 12 மணி நேரம், 8 அமர்வுகள், 2 நாள் இது போல, 1 நாள் போல 2 நாள் தொடர்ந்து இருக்கும். ஹோமியோபதி பயிற்சியாளர்கள், ஆர்வலர்கள், மலர் மருத்துவர்கள், மலர் மருத்துவ பயிற்சியாளர்கள், பொதுமக்கள் ஆகிய எல்லோருக்கும் உரிய மலர் மருந்து பற்றி ஏறத்தாழ முழுமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செயலர். இது மட்டும் இல்லாமல் அடுத்தாப்புல எதிர்காலத்தில் என்ன நடத்த போறோம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஹோமியோபதி நெறிமுறை, ஹோமியோபதி நெடுநோய் கோட்பாடு, ஹோமியோபதி தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையான, அது ஆர்கனால் அதனுடைய கிரானிக் டிசீஸ், அதை பற்றி ஆர்கனான் ஒரு நாள், கிரானிக் டிசீஸ் பற்றி ஒரு நாள், அது தெரிஞ்சால் தான் மற்ற அதற்கு செய்து கொள்ள முடியும். அதை விளக்கி சொல்லுகின்ற பயிலரங்கு, அது இப்போதைக்கு அணியுமா இல்லை, இனிமேல் தான் அது நாங்கள் தயார்படுத்தோம், அது எங்கள் எதிர்கால திட்டமாக இருக்கு. அது 2 நாள் 12 மணி நேரம், 8 அமர்வுகளுக்குள்ளதாக இருக்கும். அது ஹோமியோபதியில் தேர்ச்சி உடையவர்களுக்கு தான் அது பயன்படும், எல்லாருக்கும் பயன்படும், ஹோமியோபதி பயிற்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் உரிய. இது பற்றி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்க இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒருத்தர் நண்பர் யாரோ கேட்டாங்க, நீங்கள் நடத்துறதுனா எப்படி என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டீங்களா. நாங்கள் வந்து நாங்கள் போயிட்டு வரணும், அதுக்குரிய நேரம் எங்களுக்கு வாய்க்கணும், அது ஒன்று. நாங்கள் வந்து ஒருத்தராக வர முடியாது,
ஒரு மூன்று நான்கு பேராவது வருவோம். எங்களுக்கு எது பணம் கொடுக்க வேண்டியது? இந்த கருவிகள்லாம் அங்கேயே நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். எது இந்த ப்ரொஜெக்டர் வேணும், ஸ்கிரீன் அப்படிங்கிறது சுவர்லேயே மாற்றலாம், லேப்டாப் ஒருவேளை இல்லைன்னு சொன்னாக்கா லேப்டாப் எடுத்து வரலாம், இல்லைனாக்கா ஒரு சின்ன பிடி ஃபைலில் மட்டும் போட்டு அதை எடுத்து வந்து காட்டலாம். அந்த ஏற்பாடுகளை செய்யட்டும். பெரும் கூட்டமாக இருந்ததுன்னா ஒரு மைக் தேவைப்படும், இந்த காலர் மைக் அப்படிங்கிறது தேவைப்படும். 20-30 பேராக இருந்தால் அது தேவைப்படாது. இந்த ஏற்பாடு இருக்கணும். நாங்கள் வந்து அந்த மலர் மருந்துகளுக்கு அந்த அமர்வுகளுக்கு தகுந்தாற் போல நாங்கள் தங்குறதுக்கு போக்குவரத்துக்கு எங்களுடைய செலவு சாப்பாடு செலவு இதை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும். நாங்கள் வந்து எங்களுக்கு காலம் உரிய நேரம் வாய்ப்புன்னு சொன்னால் நாங்கள் வந்து நடத்தி கொடுப்போம். இதுதான் நாங்கள் செய்திருக்கிற திட்டம். அடுத்தது இன்னும் ஒரு அரை மணி நேரம் நமக்கு நேரம் இருக்கு. இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து கேட்க வேண்டியது பொதுவாக இந்த பயிலரங்களை சிறப்பாக தெரிந்து கொண்டதில் ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்ததுன்னா கேட்கலாம். உங்களுடைய பட்டறிவுகள் என்ன இருந்தது அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு இந்த அரை மணி நேரத்தை டைம். வாங்க பூபதி ஏதாவது சொல்லுங்க. எல்லாரும் கேட்கணும் சார், எந்த மருத்துவம் எடுத்தாலும் அதோட வெளிப்பாடு வந்து ஏதோ ஒரு ஒரு காய்ச்சலாவோ ஏதோ ஒரு உடல் ரீதியான ஒரு நோயாவோ அல்லது கழிவுகள் மூலியமாகவோ ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் மிகுதியோ அல்லது குறையவோ செய்யும். ஸோ இந்த மருத்துவத்தில் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கப்படுமா? அவர் கேக்குறது ஒரு உட்பொருள் இருக்கு. இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்பு நல்லா ஆகுதா அல்லது உடம்பு தானாவே சரியாகுதா அப்படின்னு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு. நம்மகிட்ட வர மருந்து கொடுக்குறோம், ரெண்டு நாள் காத்திருக்காரு, ரெண்டாவது நாள் அவரா போன்றதை நம்ம கூப்பிட்டு கேக்குறோம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா மட்டும் அது ஒரு திருப்தியான பதிலா எடுத்துக்கலாமா? இது மாதிரி இருச்சுங்க, முதல்ல பசி இல்லாம இருச்சு, இப்ப பசி ஜாஸ்தியா இருக்கு, அப்போ ரெண்டு நாள் கொஞ்சம் டை மோஷன் இருக்கு, இப்ப நார்மலா இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. கேட்டிருந்த கேள்வி புரியுது இல்லையா? புரியுது. அதாவது ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்குறீங்க, மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறோம். கேட்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அது தூக்கம் வந்தது, சாப்பிட முடிஞ்சது, தொல்லை இல்லாமல் இருக்கிறா அப்படிங்கறத போல சொல்றாரு. அதோட நாம நிறைவடைந்தால் போதுமா? இல்ல இன்னும் நல்லா அந்த நோய் வந்து முழுமையாக குணமடைந்ததற்கான ஒரு சான்று, ஒரு ஆதாரம் அல்லது ஒரு நிலைப்பாடு அப்படிங்கறத பார்க்க முடியுமா அப்படின்ட்டு? இது யார் வேணாலும் விடை சொல்லலாம். அதாவது இது பொது அரங்கு, பொது அரங்குன்னா ஓபன் செஷன், யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், யார் வேணாலும் விடை சொல்லலாம். போல யாரு என்ன விடை சொல்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. எதுக்கு நாங்க அங்க பதிவு பண்றாங்க? ஜுரம் வராங்க, முகம்லாம் திறந்திருக்குது, இப்பதான் காய்ச்சல் சரியாயிடுச்சு. சரி, இப்போ வேற யாராவது சொல்றீங்களா? ஏதோ சொல்ல வரீங்க. அதாவது நோய்கள்ல நாம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ரெண்டு வகையான நிலைகள் இருக்கிற நோய்கள் சொல்லி பார்த்திருக்கோம். ஒன்று வந்து அக்யூட் டிசீஸ், இன்னொன்று வந்து கிரானிக்கா இருக்கக்கூடிய டிசீஸ். இப்ப அக்யூட் டிசீஸ் அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு காய்ச்சல், ஒரு வயிற்று தொல்லை இதை போல இருந்தது. அந்த காய்ச்சல் அப்படிங்கிறது, வயிற்று தொல்லை அப்படிங்கிறது, ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள் அது இருந்து தொல்லைப்படுத்தும், தானாவே கூட சரியா போகலாம்,
அல்லது அந்த குணமாக்குற நிலையில ஏதாவது மருந்து கொடுத்து நான் தான் குணமாக்கினேன் அப்படின்னு கூட சொல்லி அதை வந்து பண்ணணும். இது அந்த அக்யூட் டிசீஸ்ல இருக்கிற ஒரு நிலை. இந்த அக்யூட் டிசீஸ்ல என்ன மருந்து கொடுத்தாலும், அது ஹோமியோபதி மருந்து கொடுத்தாலும் சரி, அலோபதி மருந்து கொடுத்தாலும் சரி, அல்லது வேற எந்த மருத்துவமுறை மருந்து கொடுத்தாலும் சரி, அந்த அக்யூட் கண்டிஷன்ல இருந்து அவங்க வந்து ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படி விடுதலை கிடைத்ததற்கு பின்னாலேயும் அவங்க வந்து ஒரு விடுதலை கிடைத்த நன்றாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலையோட வெல்பீயிங் கண்டிஷனோட அவங்க வந்து இருக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ என்னென்ன நிலையில வரும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு அலோபதி மருந்து காய்ச்சல் அப்படிங்கிறதுக்கு நேட்ரம் ஃபாஸ் அப்படிங்கிறத கொடுக்காம, வாந்தி காய்ச்சல் அப்படிங்கிறதுக்கு அதுக்குரிய வேற ஒரு மருந்தை கொடுக்காம ஒரு அலோபதி மருந்தை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். எத்தனை நாள் அந்த குழந்தை சஃபர் பண்ணியிருக்கோம்? குறைந்தது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சரி சரியாயிருக்கும், அது வேற சரியாயிருக்கும். ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிங்கிறது அந்த மருந்து அந்த குழந்தை சஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரியாயிருக்கும். எது காய்ச்சல் இல்லாமல் இருக்கும், வாந்தி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? கசிக்கலை, சாப்பிட முடியல, இதோட இருக்கும். இதுவும் என்னாகும்? ஒரு வாரம் இது போல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு இது சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆனதுக்கப்புறம் அது வயிறு சரியாகும். இது அந்த அலோபதியினுடைய முறை. ஹோமியோபதி மருந்து கொடுக்குறீங்க, சரியான மருந்து கொடுக்குறீங்க, ஒரு ஒரு சில மணி நேரத்தில் அவங்களுடைய நோய் தொல்லைகள் முற்றிலும் நீங்குகிறது அப்படிங்கிறத அக்யூட் கண்டிஷனில் பார்க்க முடியும். இங்கேயும் பார்க்கலாம். என்ன, ஹோமியோபதியை போல அவ்வளவு சட்டுன்னு போகலை அப்படி போகும் அப்படிங்கிற எதிர்பார்க்க முடியாது. அதை காட்டிலும் இது சில மணி நேரங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத வேணா நம்ம மார்ஜின் கொடுக்கலாம். இதுவும் விரைந்து நீங்கும். அலோபதி மருத்துவத்தை காட்டிலும் விரைவாக நீங்கும். ஒருவேளை இருவேளை மருந்துகளில் விரைவாக நீங்கும். ஆனால் ஹோமியோபதி மருந்தை காட்டிலும் இது ஹோமியோபதி மருந்து உடனே விடுதலை செய்கிறது, இது குணமாக்குகிறது. இப்படி குணமாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, குறைந்த காலத்தில் அவர் வந்து அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு, சரியான மருந்தாக இருந்தால் வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த நிலைப்பாடு. இவ்வளவுதான் இந்த அக்யூட் டிசீஸில் நம்ம எதிர்பார்க்கணும். இது ஒரு பக்கம். இன்னொருத்தருக்கு வந்து நீங்க ஒரு டயபெட்டிக்ஸ் மருந்து கொடுக்குறீங்க, இப்ப டயபெட்டிக்ஸ் மருந்து கொடுக்குறவங்க நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மருந்து கொடுத்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்டு அதோட முடிஞ்சு போச்சுங்கிறது இல்லை. என்ன செய்யணும்? நீண்ட நாளுக்கு அவருக்கு வந்து மருத்துவ உதவி இருக்கணும், சரியான மருந்து. இப்ப பார்த்து பாருங்க, அதிகமான நீர் வேட்கை, அதிகமாக சிறுநீர் போக்கு அப்படிங்கிறதோட இருந்தார், நீங்க வந்து தேர்ந்தெடுத்து நேற்றம் கொடுத்தீங்க, சரியான மருந்தா இருந்தது. அல்லது அதிகமான நீர் வேட்கை அல்லது நேற்றம் செல்ஃபில் இருந்த வேற ஒரு அறிகுறி, அந்த மருந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நேற்றம் செல்ஃப் கொடுத்தீங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதுவும் சரியான மருந்தாக இருந்தது. ஒரு நோயாளிக்கு நீங்கள் நேற்றம் செல்ஃப் கொடுத்தீங்க, அதுக்குரிய மருந்து, இன்னொரு நோயாளிக்கு அதுக்குரிய மருந்து நேற்றம் முயற் கொடுத்தீங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் வந்து சில நாளைக்கு தொடர்ந்து அந்த மருந்தை அவர் கொடுக்குறீங்க. நான் சொன்னது போல ஒரு வாரம் அந்த மருந்து சாப்பிடுகிறார், ஒரு வாரம் மருந்து இல்லாமல் இருக்கிறார், மீண்டும் அந்த மருந்தை சாப்பிடுகிறார், மீண்டும் ஒரு வாரம் விட்டதுக்கப்புறம் அவருடைய சுகர் லெவல் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்ல வேண்டியது இல்லை. எது சரி நல்லா இருக்கேன், அவர் நல்லா இருக்கிறான்னு எது எது சொல்லணும்? அந்த ரிப்போர்ட் சொல்லணும். அந்த ரிப்போர்ட் 200 இருந்தது, 150 இருக்கு அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட் சொல்லணும். இப்போ இந்த நன்மை அப்படிங்கிறது வாய்க்கும். ஒரு நெடுவையாக இருக்கும்போது இப்படி நோய்கள் குறைகிறது அப்படிங்கிறத நாம் வந்து கண்கூடா காண முடியும். அதனால ஒரு நெடுநோய் அப்படின்னு சொன்னா அதற்குரிய காலம், நீண்ட காலம் அப்படிங்கறதற்கு நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். கருவி துணைகளோடு அது குணமாக இருக்கிறது அப்படிங்கறத நாம வந்து உறுதிப்படுத்த வேண்டியது. கடுநோயா இருந்ததுன்னு சொன்னாக்க ஒருவேளை இருவேளை மருந்திலேயே அது வந்து சரியாகிவிட்டது, அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. இப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும். வேற ஏதாவது இது நேற்றம் பாஸ் போல பயோகெமிக் மருந்தை கொடுத்து அதனால ஒண்ணுமே சரியாகலை, அல்லது ஏதோ பக்க விளை வந்தது, அல்லது சரியா போச்சு அப்படிங்கறத போல ஏதாவது பட்டறிவுகள் யாராவது சொல்ல முடியுமா? வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதத்துக்கு கேலிப்பார்
அது ரொம்ப பேஸ்ட்னு சொன்னாங்க. அதுல அந்த கருப்பு நாக கருப்பு நாகர் கருப்பு சில அவரோட ஒவ்வொருக்கும் நிறைய கருப்பாக மாறி சரி இதை கொடுத்து பாருங்க. அதுவும் டாக்டர் சல்பம் டாக்டர் ஊர் ரெண்டு கொடுத்துட்டே வந்தேன். இப்போ வரையெல்லாம் கை கால் சுத்தமாக இருந்துட்டு இருந்தது. இவ்வளோ தூரம் தூக்குறாரு நல்லா தூக்குறாரு நல்லா மடிக்கிட்டு இருந்துட்டு நல்லா இருக்குது வந்து காலு தீக்கி தீக்கி நடந்தது நல்லா வந்து. ஆனால் இப்போ பேச்சு வாங்க பேச்சு போய் ஆனால் அப்போ ஒன்று ரெண்டு வார்த்தை பேசு கூட அஞ்சு பஞ்சு பண்ணி கூட நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு பயிர் காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் இதில் யாருனா நமக்கு குரு யாருனா இருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப உள்ள அந்த ஏக்கம் தான் அழகாக ஒரு கரெக்ட் பண்ணுறேன். அதுக்கு ஆண்டு ரொம்ப நன்றி. ஆங்க ஏதாவது பண்ணு கொடுத்தீங்களா ஆங்க எங்க வந்து குடும்பத்தோட மருத்துவத்துக்கு வந்து அறிமுகமானவங்க மலர் மருத்துவம் இந்த திரளை உப்பு மருத்துவம் இதுல வந்து வகுப்புல கலந்துக்கிட்டாங்க. இதனால இப்போ வந்து அதுக்குரிய அறிகுறிகள் இருக்கணும். அதாவது அது வந்து எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா தலைமுடி நகம் தோல் இந்த மாதிரி இடங்கள்ல அது இருந்ததுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நகத்துல அது தேவைப்பட்டதுன்னா என்ன அறிகுறி அப்படிங்கிறது தெரியணும். முடிக்கு அது தேவைப்பட்டதுன்னு சொன்னா என்ன அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சொல்றேன். இப்போ அது நீங்க வந்து முடி கொட்டுது அல்லது முடி முளைக்க வைக்கணும் அல்லது முடியை வளர்க்கணும் அப்படிங்கிறது போல ஒரு காஸ்மெட்டிக் ஒரு அழகியல் நோக்கோடு அதை பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யாது. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நோய் அந்த நோயினுடைய ஒரு வெளிப்பாடாக முடி இருக்கணும். நோய் நோயினுடைய வெளிப்பாடாக நகை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த சைலிசியாக கொடுத்து அந்த நோயை போக்க முடியும். நோயை போக்குவதற்கு தான் இந்த மருந்து. இப்போ அப்படி பார்க்கும்போது சிலிக்கா அப்படிங்கிறது ஒரு உறுதிப்பாட்டை தரக்கூடியது. அதுதான் அந்த சோழ கொள்ளையினுடைய சோழ தோட்டத்தினுடைய எது சொன்னேன் நல்லா முறைப்பாக இருக்கும் நினைப்பு அதிகமாக இருக்கும். முடி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது அடர்த்திய அடர்த்தியோட இருக்கணும். அதற்குரிய அடர்த்தியோட இருக்கணும். அந்த அடர்த்தி இல்லாம அதாவது ஒரு சோழ கொள்ளையினுடைய சோழ தோட்டத்தினுடைய தோகை இருந்திருப்பாங்க அந்த தோகை எப்படி நன்றாக நீட்டிக்கொண்டு முறைப்பா இருந்ததோ அதை போல இந்த முடி வந்து அடர்த்தியா இருக்கணும். அந்த அடர்த்தி இல்லாம முடி இருக்கிறது அந்த அடர்த்தி குறைந்து கொண்டு மென்மையாகி கொண்டு வருகிறது முறிகிறது. இது எதை காட்டுகிறது அந்த ஹேர் வந்து இட் அன்ஹெல்தி. அந்த ஹேர் அன்ஹெல்தி அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய வேற ஒரு தொல்லையினுடைய வெளிப்பாடு. அந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை முடிக்கு டெலிசியா அப்படிங்கிறத மருந்தா பயன்படும். அப்படி இல்லாமல் முடியை வளர்க்கணும் முடியை கருப்பாக்கணும் அல்லது முடியை முளைக்க வைக்கணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கேட்காது. அதே போல நகம் நகத்தில் அதனுடைய அறிகுறிகள் வந்து வெளிப்படும். எப்படி வெளிப்படும்னு சொன்னால் இந்த நகம் அப்படிங்கிறது ஒரு திரை வடிவம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு பேல் ரெட்ல இருக்கும். பேல் ரெட்ல இருக்கும். இதை போல இருக்கிறது ஒரு ஹெல்தி நெயில். அது எந்த நோயையும் காட்டாது. இப்ப இந்த நகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா வெள்ளை வெள்ளையா புள்ளி புள்ளியா இருக்கும். சில இடங்கள்ல நீங்க பாத்துருப்பீங்க வெள்ளை வெள்ளையா புள்ளி புள்ளியா இருக்கும். இந்த வெள்ளை வெள்ளையா புள்ளி புள்ளியா இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த நகத்தம் நகை எதை காட்டுகிறதுன்னு சொன்னா எனக்கு செலிசியா கொடு எனக்கு செலிசியா கொடு அப்படின்னு கேட்கறத காட்டும். நகத்துல வெள்ளை இல்ல அது வந்து இது காட்டாது வெறும் ஜஸ்ட் டாட் புள்ளி அப்படி இருக்கும். ஆமா சொல்லுவாங்க இல்லையா பார்த்துட்டு கொக்கு விட்டு பார்த்தா வெள்ளை புள்ளி இருக்கு அந்த மாதிரி வெள்ளை புள்ளி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து தெளிச்சு. ஆக தோல் முடி இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குரிய அந்த அறிகுறி இருக்கும். அந்த அறிகுறி இருந்து தெளிசியா கொடுத்தீங்கன்னா தான் அந்த மருந்து கேட்கும்.
அப்படி இல்லாம நீங்க விரும்புறது போலெல்லாம் உண்டாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மக்கள் அதான் விரும்புறாங்க. மக்கள் வந்து உடம்புக்குள்ள ஏகப்பட்ட நோய் தொல்லைகள் இருக்கும், அதுக்கு மருந்து வேணும்னு சொல்லி வரமாட்டாங்க. டாக்டரே முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி வருவாங்க, அல்லது தோல்லாம் சுருங்கி இருக்கு ஏதாவது சொல்லுவோம். இப்படி ஏதாவது ஒரு ஒரு அழகு படுத்துவதற்காகத்தான் மருத்துவ உதவியை தேடி வருவாங்க. உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசினாக்க அதுக்குள்ள உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வரும், அதுக்கு தான் மருந்து கொடுக்கும். கருப்பு கருப்பா மாறிந்தா ஏன் கருப்பு கருப்பா மாறுது அப்படிங்கறத பார்க்கணும். தோல்ல வந்து பெலிசியா மட்டும் இல்லாம வேற சில மருந்துகள்லாம் இருக்கு, சல்காரியா சல்பூரிக்கம் இருக்கு, இது சாலி சல்பூரிக்கம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதனால அந்த மருந்து நேர கொடுக்கறத காட்டும். அந்த மாறி இருக்கிறது ரத்த ஓட்டத்தினுடைய குறைபாடுல ஏதோ தொல்லை இருக்கு. என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா தான் இருக்கு. அப்படி ஆழமா போனதுக்கு அப்புறம் தான் இருக்கும். வந்து நின்று சொல்லுங்க. அக்டோபர்ல பள்ளிக்கூடத்துல ஒரு கட்டாயமா கன்னியாகுமரி போகணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம், எல்லாரும் அது யாரும் மிஸ் பண்ண கூடாதுங்கிற மெமோ தான் வந்து. அந்த விடுமுறையில எனக்கு வந்து கால் சுண்டு வரல, சின்னதா வலி இருந்துச்சு, அடுத்த நாள் பார்த்தா கால் வீங்கி பெருசா வீங்கிடுச்சு. என்ன பண்றதே தெரியல. எல்லாரும் சொன்னாங்க இப்படி இருந்துச்சுன்னா ஒன்று சரி வராது, டாக்டர்கிட்ட போ, அதை ஓபன் பண்ணுவாங்க, என்னன்னு அதை பாத்துரு அப்படின்னு. சுகர் இருக்குதா அது இருக்கா எல்லாம் பயமுறுத்தினாங்க, என்ன ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னுடைய கணவர் என்ன செஞ்சாரு, ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சைலிசியா முத நாள் எனக்கு கொடுத்தாரு. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பாட்டில் உள்ள வேகமான தண்ணியில அதை கலந்து இதை குடிச்சுட்டு இருக்க சொல்லி பக்கத்துலயும் வச்சாரு. அந்த தண்ணியை வந்து காலில் தொடச்சிட்டே இருக்கும் அந்த புண்ணு. அடுத்த நாள் நல்லா பழுத்து வீங்கிடுச்சு. அடுத்த நாள் சீல் எல்லாம் வெளியே வந்துச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி எல்லாம் சீல் வெளியில உடனே எனக்கு வலி குறைஞ்சது. அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அடுத்த நாளும் சைலிக்கா எனக்கு கொடுத்தாங்க. நான் ஊருக்கு போறப்போ அது இருக்க தடமே இல்லை, என்னால காலம் கூட முடிஞ்சது. கன்னியாகுமரி போயிட்டாங்க, போயிட்டு இருக்கு. இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ போயிட்டு தான் இருக்கேன், எனக்கு நான் நினைச்சு சேர்த்து பண்ணா இருக்குமா அப்படின்னு. இல்ல இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாம இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ வெளியில கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ஒரு உருண்டையாவோ ஒரு கட்டியாவோ எதுவுமே எனக்கு தெரியல. அந்த பாதம் கடித்து சதையா வேற இருந்தது, என்னால கால ஊன முடியல, ரொம்ப அச்சமே வந்தது. ஆனா மூணே நாள்ல எனக்கு வந்து கைவீசியா பண்ண அசைவான வேலை மறக்கவே முடியாது. மருத்துவ குறிப்புகள் அப்படிங்கறத நாம வந்து இதுக்கு அதை கொடுக்கலாமா அதுக்கு அதை கொடுக்கலாமா அப்படிங்கறத காட்டணும். எப்படி அது வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா கேட்டு ஆழமா ஆராய்ந்து பார்த்துட்டு, அல்லது நாமே இதை நேரடியாக பார்த்துட்டு இதனால இந்த நோய்த்தன்மை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறது தான் சரியா இருக்கும். அப்போ தான் அந்த முதல் தடவை கொடுக்கும்போது இருக்கிற மருந்தே சரியாக கேட்கணும், அதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். கொடுத்து கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இருக்க வேண்டாம். ரெண்டு ஆண்டுகளுக்குனால டைஃபாய்டு வந்து பல மருத்துவர்கிட்ட போயிட்டு நான் கடைசியில் ஐயா கொடுத்த மருந்துல சரியாகி உயிர்த்து சொன்னேன். பிறகு இந்த ரெண்டு மூன்று திங்களுக்கு முன்னால அவனுக்கு தொண்டை வலி எதுவுமே சாப்பிட முடியல, ஏற்கனவே டைஃபாய்டு இருந்தது. ஏதோ பக்கத்துல ஏதோ மருத்துவருக்கு மனைவி கூட்டி போய் ஏதோ செலவு பண்ணி அவன் அடிக்கடி மும்பை போயிட்டு வர வேண்டும் திடீர்னு நான் ஊருக்கு திரும்பி வந்தவர்களுக்கு நாக்கை மட்டும் திறந்து காட்டேன். அந்த ஐயா இப்போ இந்த குழு வெள்ளிய ரெண்டு மாசத்து நாக்கின் ஓர நீர் நீர் எனக்கு புத்தகத்தை படிச்ச உடனே நேற்றம் போது ஒரே ஒரு டோஸ் குடிச்சேன். சில மணி நேரம் வெளியே அவர் சாப்பிட ஆரம்பிச்சான். நாலு நாட்கள் ரெண்டு நாட்கள் சாப்பிடவே இல்லை. மும்பை போயிட்டு வந்தா இங்கே ஒரே ஒரு கொஞ்ச நேரத்துல அம்மா சோறு போடுறது சாப்பிட ஆரம்பிச்சோம். அது இல்லாம நாங்க வந்து இப்ப ஐயா எழுதின புத்தகத்துல எங்க குடும்பத்திற்கு செய்தி எழுதியிருக்கோம், அதை அப்படியே படிக்கணும்.
மிக அன்பில் நடந்துகொண்டு நண்பர் அவருடைய மகளுக்கு திருமணமாகி வேறு ஊருக்கு சென்று விட்டார். 4-5 ஆண்டுகளாகி மகப்பேறு இல்லாமல் ஆங்கில மருத்துவ வல்லுநர்கள் உதவியுடன் செயற்பொழுதில் கருத்தரிக்கிறார். என்னுடைய மகளுக்கு தான் 4-5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதாவது இந்த இந்து செயற்கை முறையில கருதப்பார். ரொம்ப தொல்லப்பட்டு நிறைய பணம் செலவழிச்சு மதுரையில் தான் கடைசி நேரத்தில் அந்த ஸ்கேன் எடுத்தாங்க. எடுத்த பிறகு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன வந்ததுன்னா குழந்தை வளர்ச்சி கை கால் வளர்ச்சி வந்து அன்ரெஜிஸ்டர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனே என் மகளும் சரி அக்கூட என்னுடைய மனைவியிலிருந்து ஒரே அதிக உடனே 5000 தொலைபேசி பண்ணோன்னு ஒரே ஒரு டோஸ் தான் அங்கிருந்து உடனே சொல்லியிருக்காரு. ஒரு டோஸ் பல டோஸ் அதை வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு சொல்லிருக்கேன். வாங்கிட்டு உடனே பிறந்தது. ஒரு டோஸ் கொடுத்த உடனே என் மகளுக்கு அந்த குழந்தை கால் உதைக்கிறது அமைதியா இருந்த வயதுல கால் உதைக்கிற உணர்வு வந்தது. அதை பத்தி இன்றைக்கும் குழந்தை 3 வயது ஆயிடுச்சு. இப்ப வருது நாய் பேசுது நடக்க முடியாம வாய் பேசுது. இப்படி பயன்படக்கூடிய ஒரு மருத்துவம் அதை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி கொடுக்கணும். நம்ம வந்து பயன்படாதனால இருக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப எளிமையாக 12 மருந்து அதெல்லாம் 2 மருந்து விட்டு 10 மருந்து தேவையானப்ப மட்டும் அந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தினா கூட போதும். இந்த நன்மைகள் வந்து நம்ம எல்லாருக்கும் பரவணும் பரப்பும். வேற ஒன்றும் இல்லைனாக்கா இதோட முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு இது சொல்லுங்க சைலி சே சாப்பிட்டே சரி சொல்லுங்க. கிராமத்துல வந்து வீடு கட்டிட்டு இருக்கும்போது ஈச்சம் முடிச்சு ஈச்சம் முடிவு குத்திக்கிச்சுன்னா அது குத்திக்கிச்சு வெட்டி எடுத்துட்டோம். அது அந்த குத்தின இடத்துல வந்து கொஞ்சம் இடம் இருந்தது. அது நாங்க வேலை செஞ்சுட்டு ஏதோ மண்ணு உள்ள போயிடுச்சு. அப்ப அந்த ஈரத்துல வேலை செய்யவே கால் வந்து ஊதிச்சு தெரியல எனக்கு. அப்போ ஷூ போட்டுட்டு ஷூ வந்து கழட்ட முடியும் அந்த அளவுக்கு கால் கால் வந்து ஊதிச்சு. வீட்டு ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா வீட்டுக்கு வந்து ஷூ கழட்டி போட்டேதான். அப்புறம் ஒரு 2 நாள் இருக்கும் விட்டுட்டு சரி ஏதோ ஒரு பயன் போட்டு இது மாதிரி ஏதோ ஒரு பண்ணி விட்டோம். அப்புறம் நேரம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பாதி கால் வந்து இவ்வளவு தூரம் பெருசாயிடுச்சு. நாங்க அப்புறம் வந்து ஃபுல் சஸ்வம் ஆயிடுச்சு. இங்க வந்து டிவிஷன் வந்துருந்தாங்க அதனுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தேன். அவர்கிட்ட வந்து நான் வந்து அன்னைக்கு வந்து ஏதோ லேட் ஆயிடுச்சு அது அந்த டிவிஷன் சொன்னாங்க இந்த மாதிரி சைலிஷா எடுத்துக்கோங்க நம்ம படிச்சிருக்கோம் நம்ம டாக்டர் சொல்லியிருக்காரு சைலிஷா வந்து இதுக்கு யூஸ் ஆகும். சைலிஷா வந்து ஒரு உயர்த்தர வீரியத்தில் எடுப்போம் உள்ள போய் காலு பிங்கிட்டு இருக்கு அது போச்சுன்னா எவ்வளவு லட்சம் கூட செலவு பண்ணிக்கலாம் இந்த கால் கூட போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து சைலிஷா ஹையர் பொட்டன்சியில வந்து ஒரு நாளே நான் அந்த பியூஸ் எடுத்து ஒரு மூணு நாள் வந்து பஸ் வந்து வந்துட்டே இருக்கு. சார் சொன்ன மாதிரி எதனால ஒரு இடம் வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஸ்டீல் வந்து வெளியே வரது ஒரு சின்ன ஒரு பட்டன் அளவுக்கு அது கூட இருக்கு அந்த மார்க்கிங்க அந்த இடத்த வந்து அது ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிட்டு வந்துட்டே அது கண்டினியூ வந்துட்டு இருக்கு. கால் வந்து வர 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 குத்து மாதிரி அது கண்டிப்பா அதை தொடச்சு தொடச்சு போட்டுட்டே வந்துட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு திரும்ப வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு அங்க நின்றுச்சு வேற ஒரு இடம் வலிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து இங்க ஒரு இது வந்து இந்த கணுக்கடை இங்க ஓபன் ஆச்சு அதே மாதிரி சின்னதா அது வந்து இன்னொரு டோஸ் எடுத்தேன். அந்த ரெண்டு நாலு சின்ன பீஸ்ல என்னோட முழு இதுவும் வந்து இதாச்சு. நான் வந்து இருந்து எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா ஒரு காலே போயிடுற நிலையில இருந்து கூட அது வந்து நம்மளால இது பண்ணிக்க முடியுது. இதுதான் நாங்க வந்து காலை பத்தி எங்கேயுமே போல ஒரு நம்பிக்கையில நானே அதை ப்ரூவ் பண்ணிடுவேன் இந்த மெடிசன் வந்து வேலை செய்யுது. ஏன்னா வந்து நம்ம பயிற்சியும் பண்ணோம் அதே மாதிரி நம்ம எடுத்து அதை பார்க்கணும் என்ன நடந்துட்டு இருக்கு. அது அவசரப்படக்கூடாது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் பதற்றமா இல்லாம எடுத்து அது முழு அறிவை நம்ம இருக்கணும். நம்மளுக்கு வந்து முதல்ல நம்மளால எப்படி வேலை செய்யணும் தெரியணும். இந்த மெடிசனை எடுத்துக்கிறப்ப அந்த மருந்து வந்து இந்த மாதிரிலாம் வேலை செய்யும் அது இத்தனை நாள் ஆகும் அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் அது ஒரு தெளிவு இருக்கும். பயப்படக்கூடாது இப்படி ஆயிடுச்சு இப்ப நாம கூட போயிருக்கோம் அது வேணாம் நான் போயிட்டேன் அவனை பண்ண ஒரே ஒரு வாரத்தை கிழிச்சுப்போம். அவ்வளோ அந்த நம்பிக்கை இருக்கணும் அந்த தெளிவு இருக்கும் அந்த திடமா வந்து அது நிற்கணும் அந்த பயிற்சியெல்லாம் நிற்கணும். நம்மளுக்கு ஒரு அப்பதான் வந்து இதெல்லாம் வெற்றி அடைய முடியாது. நிறைவா 3 கிழமைக்கு முன்னால வீட்டு பக்கத்துல இந்த கொத்தனார் வேலை செய்யறவங்க மேல இருந்துட்டேன். நேமி வந்து சொல்லிவிடும் போது ஒரு குச்சி இருந்து குத்தி இதுவரைக்கும் கிழிச்சு வச்சிருக்கும் மடமடமடமட நிறைய பிளட்டு கூச்சல்கள் எல்லாம் போனாங்க.
போய் பார்த்துட்டு வந்த உடனே கொஞ்சம் தர்க்கியோடைய குடும்பத்தை வந்து பெரும் போச்சு மாற்றி ஒரு 10-20 இருக்கும் நிறைய இதுல இருந்து நிறைய கிழிஞ்சிச்சு மயக்க மாட்டாரு அப்பா அதை இடிச்சு நல்லா அனுப்பிச்சு விட்டுட்டா நானே அனுப்பிச்சு அடுத்த நாள் வந்து வேலைக்கும் வந்துட்டாரு அப்படி ஒட்டுனத மாதிரியே ஆயிடுச்சு எப்படி ஸ்ட்ரெச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டுச்சு போது நினைக்கிறேன் நிறைவா வெளியூர்ல இருந்து 3 தோழர்கள் வந்திருக்கிறாங்க பாலாஜால இருந்து கண்ணன் அவங்க ஐயா அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து பிரகாஷ் அப்படிங்கிற வந்திருக்காங்க நம்ம உள்ளூருக்குள்ளே நிறையா பேசியிருக்கோம் நம்மளுடைய கதைகள்லாம் நமக்கு நல்லா தெரியும் இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்கள ஐயா பிரகாஷ் வந்து இந்த பொதுவான இந்த கருத்தரங்கத்துக்கு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இன்னும் எப்படி நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஏதாவது குறைபாடு இருந்தால் கூட நீங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் சொல்லலாம் அவசியம் பொதுவாக சொன்னாங்க நான் வந்து அலோபதி எங்க ஃபேமிலியில ஒரு 6-7 வருஷமா அலோபதி எதுக்குமே போல எந்த இது தந்தாலும் நான் என்னோட ஹோமியோபதியோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட நாலேஜ் வச்சே பண்ணிடுறேன் ஒய்ஃபே சொல்லுவாங்க நாங்க தான் எலி மாதிரி எங்ககிட்டயே குடிச்சு கொடுத்தா அவங்க அலோபதியில ரெடி பண்ணிக்கிற எலி மாதிரியே பரிசோதனை எழுதி எங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு கிண்டல் விடுறாங்க லாஸ்ட் வீக் கூட மேடம் சொன்னாங்க அதுக்குள்ள என்ன நடக்கணும் தெரியல பயந்துட்டே கஷ்டம் பார்த்தா ரிஸ்கிட முடியாது நினைச்சதா எனக்கு ஒரு மாதிரி இருந்தாரு ஒரு 2 சொட்டு ஊத்துறாங்க நாக்கு தூக்கி 2 சொட்டு ஊற்றுறேன் ஊத்துனோட கொஞ்ச நேரத்தில் அப்படி ஜெட்கான மாதிரி ஆயிட்டு அப்புறம் கொண்டு போய் காண்டி என்னங்க இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி மயக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் ஒரு கொஞ்ச நேரங்களுக்கு திரும்ப அதே மாதிரி ஆனோம்னா திரும்ப 2 சொட்டு அப்புறமே திரும்ப பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துல ஆள் ஃபுல் நார்மல் ஆயிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் கேட்டேன் என்ன ஏதோ மருந்து கொடுத்தேன் ஏதாவது தெரிஞ்சுல உனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே உணர்வே தூங்குற மாதிரி இருந்த ஒரு ஃபீல்ல தான் ஒரு மாறிச்சு அதாவது அந்த அளவுக்கு போயிடுச்சு கான்சியஸ் போயிடுச்சு ஆனா ஒரு உயிர் அடி வைக்கிறது ஏதோ அப்படி குபுக்கு மேல வந்த மாதிரி ஆச்சு நீங்க மருந்து ஊத்துறவுன்னு அப்படி ஏதோ அப்படி மேல வந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த உயிரை வெளியே வச்சு அப்படின்ற மாதிரி சொன்னான் அந்த ஒரு ஒவ்வொரு சொட்டுக்குமே அவ்வளவு ஒரு பவர் இருக்குங்கிறத நான் அப்பதான் உணர்ந்துக்கிட்டேன் அந்த மாதிரி நிறைய அனுபவம் எப்படி அலோபதி வந்து எப்படி மாறி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது இதை விட தம்பி ஒருத்தன் திடீர்னு இறந்துட்டான் நல்லதா இருந்தா கொஞ்சம் உடம்புல இருந்து காய்ச்சல் இருந்தது ஒரு நாள் பெட்ல தூங்கிட்டு இருக்கா நானும் அம்மாலாம் அப்புறம் கீழே சாப்பிட்டு இருக்கோம் 11 மணி இருக்கும் பார்த்தா அப்படியே படுத்த படிக்காது டக்குன்னு எழுந்துட்டு போய் பார்த்தா பல் சுத்தமா இருந்துச்சு சின்ன சின்ன ஆயிடுச்சு ஆப்போசிட்லயே டாக்டர் இருந்தார் கூட்டம் செக் பண்ணி பார்த்தா இல்ல ஹார்ட் அட்டாக் இறந்தாச்சு ஒரு மணி நேரம் முன்னாடி சொல்லிருந்துக்கலாம் சொல்லிருந்தீங்களே காப்பாத்திக்கலாம் நமக்கு எப்படி சார் தெரியும் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இருக்காங்க மருந்து கொடுத்துருக்காங்க படுக்க வச்சிருக்காங்க ஸ்டிச் போட்டுருக்காங்க எல்லாமே இருக்கு தூங்கிட்டு நம்ம நைட் அது 11 மணி எப்படி தெரியும் அது அப்படி பார்த்தது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 மாசம் தூக்கமே மனைவி தூங்கினாங்கன்னா நான் பல பேருப்பா ஊற்றி விடுறா குழந்தையெல்லாம் தொட்டு பார்ப்பேன் அந்த ஒரு தூண் இருக்குதா அவங்க முடிச்சாங்க எல்லா இருக்காங்களா நார்மலா இருக்காங்களா அந்த மாதிரி பயம் வந்துச்சு மனசு தூங்கினாலும் செத்து போயிடுவாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது ஒரு 8-10 வருஷம் அது முன்னாடி அதுல இருந்து ஒரு 3 மாசமா எனக்கு தூக்கம் இல்ல ரொம்ப டென்ஷன் ஒரு நார்மலாவே இருக்க முடியல வேலையெல்லாம் ரொம்ப கான்சியஸா ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மாதிரிலாம் இருக்கு அப்புறம் என்ன பார்த்தேன் ஒரு 2-3 டாக்டர் தான் பார்த்தேன் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்பதான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னது மாதிரி கொங்கி பத்தி ஒரு வருமா இருக்காரு பாம்பன் மருத்துவ வருமா பயன்படுத்து அவங்ககிட்ட போய் பார்த்தோன்னா அவங்க மருந்து எழுதி கொடுத்தாங்க அதனால எனக்கு அந்த வேலை பார்த்து எழுதி கொடுத்தாங்க அப்ப தெரியாது எனக்கு மெடிசன் வாங்கினேன் வாங்கி ஒரு 1 வாரம் பார்த்ததுக்கு அப்புறம்
ஒரு நார்மல் கண்டிஷன் வந்து தூக்கம் அது இது நார்மல் கண்டிஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாவே அவங்ககிட்ட எதுக்காக இருந்தாலும் ரெகுலராக போக வர அப்படியே ஆரம்பிச்சாரு. இந்த டைம் வந்து அளவுக்கு டைம் வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் பெரும்பாலும் இதுவரைக்கும் எப்பவுமே எதுக்குமே போறேன். ஒரு 5 வருஷமா நார்மல் ஹோமியோபதியில் அது என்னோட நாளே ஏதோ ஒரு புக்கை வாங்குவேன் படிப்பேன் அதை வச்சு இப்படியே மருந்து கொடுத்து அப்படியே ஓட்டிருக்காங்க. ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள இப்படி கொடுத்தே இருக்கேன். அப்புறம் ஐயாவோட புக்கு கிடைச்சி இந்த மாதிரி எந்த டாபிக்ல மாற்று மருத்துவங்கிற டாபிக் எங்கெங்க புக்குதோ போறதுக்கு நான் வாங்க இருக்கிறோம் அப்படி பார்க்கும் போது தான் ஐயாவோட புக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் வாங்கி போன் நம்பர் வச்சு அப்புறம் அவர்கிட்ட போன்ல பேசினேன். பேசுறப்ப இந்த மாதிரி நான் பெங்களூர்ல தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னும் ஏதாவது வருவீங்களா ஐயா அப்படின்னு கேட்டேன். எல்லா இந்த மாதிரி எதுவும் சான்ஸ் இல்லை, நான் மற்ற ஹோட்டல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் கிளாஸ்ல எடுக்கிறது 10 ரூபா டைம் இல்லை. நீங்க வேணா ஃப்ரீயா இருக்கு வாங்க தமிழ் தெரிஞ்ச கிளாஸ் எடுத்துருக்கேன் இவ்வளவு தூரம் வரது கஷ்டம் அப்படின்னு பண்ணல ஐயா. அப்புறம் கார்ட் அண்ட் மெசேஜ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவோம் இதை மிஸ் பண்ண ஆகாது. இதுக்கு வந்து யாரும் தமிழ்நாட்டில் பண்றது இல்லை, பயோ தெரிஞ்சு யாரும் பண்றது. மற்ற ஃபிளவர் கூட ஒரு 3 நாள் பண்ணிட்டு இருக்காங்க. பயோ புக்கு மட்டும் தான் இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். அது வந்து சரி பார்த்தல என்ன இருக்கு பார்க்கல அப்படின்னு பண்ணல. அப்போது ஒரு தமிழ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால கொஞ்சம் போர் அடிக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன் உண்மைதான். ஆனா அந்த அளவுக்கு இல்லை சார். ஆரம்பிச்சதுலேருந்து அந்த டைமிங்ல இருந்து நடத்தின விதத்துல இருந்து எக்ஸலன்ட். நான் இது நிறைய ப்ரோக்ராம் எங்கேஜ் மாதிரி எது இருந்தாலும் போய் பார்த்துருவேன். இதுக்காக இருந்தால் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக நிறைய கோயம்புத்தூர்ல பார்த்துருக்கேன் ஒரு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. பட் அது எதுவுமே இவர் பெங்களூர்ல இல்லை காஷ்மீர்ல வச்சாலும் சரி பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மீண்டும் வாய்ப்பு இருக்கும்போது சந்திக்கலாம்.